ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, அதாவது எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடியை அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது 11 ராகு விஸ்தார சர்ப்பதோஷம், விஸ்தார சர்ப்பதோஷம் வி ஒருவாள் 11 சொல்றாங்களோ ராகு 11 இருந்தால் பிரம்மாண்டம் அப்படி, அதனால விஸ்தார சர்ப்பதோஷம் சொல்லியிருப்பாங்களே என்னமோ. சரி நம்மளால முடிவு பண்ணிக்கலாம் விடுங்க. சரி இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 கேது 11 ராகு விஸ்தார சர்ப்பதோஷம் அதாவது 5 கேது இருந்தா புத்திர தோஷம் புத்திர சாபம். அவங்க அந்த குழந்தைங்களை நினைச்சு எப்பவுமே ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5 கேது இருந்தா குழந்தைங்க சொன்ன வச்சு கேட்காது, உண்மை இவங்க என்னதான் பண்ணாலும் முன் ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு வந்தது குழந்தைங்களுக்காக டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் குழந்தைங்க ஏன்னு கேட்காது, நம்மளுக்கு நம்மளை நினச்சும் பார்க்காது. 5 கேது இருந்தால் உண்மை, நீங்கள் எவ்வளோ குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்களோ அந்தளவுக்கு என்ன பண்ணுங்கள் அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா
விட்டு வந்த கடமையை சொல்லக்கூடியது. போன ஜென்மத்தில் வந்து நம்ம விட்டுட்டு வந்திருப்போம், அந்த கடமையை சொல்லக்கூடியது, முடிக்கப்படாத முடிக்க முடியாத கடமையை சொல்லக்கூடியது தான் கேது, சரிங்களா? பாதியில் விட்டுட்டு வந்திருப்போம், எந்த இடத்துல நம்ம கேது இருக்கோ அந்த பாவகம் சார்ந்து நம்மளுடைய கடமை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அஞ்சில் கேது இருந்தால் நம்ம குழந்தைங்கள போன ஜென்மத்தில் நமக்கு சரியாக கவனிக்காமல் வந்திருப்போம், இந்த ஜென்மத்தில் குழந்தைங்க தான் எல்லான் இருப்போம், ஆனால் குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளும் மதிக்கவே மாட்டாங்க. அதுதான் அந்த புத்திர தோஷம். பிள்ளைங்க சொன்ன வச்சு கேட்கலன்னா அது தோஷம் தானே, அது வந்து இவங்களுக்கு மனசில் வலியை கொடுக்கும், ஐந்தாமடம் இருந்ததுக்காக. அடுத்து அஞ்சில் கேது இருந்தால் காதல் தோல்வி. உருகி உருகி என்ன தான் லவ் பண்ணாலும் கடைசியில் அந்த காதல் ஜெயிக்காது, மீறி கல்யாணம் பண்ணிட்டா என்னாச்சு, மீறி கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காதல் காணாமல் போயிடும். காதல் காணாமல் போச்சுன்னு என்ன ஆகும், ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும். எப்போ லவ் பண்ணி தானே கல்யாணம் வச்சிங்க, அத்தனை அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக லவ் பண்ணிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் மாறி போச்சு அப்படின்னா சுத்தமாக எல்லாமே மாறி போயிடும். ஏன்னா அஞ்சில் கேட்டிருந்தால் காதல் தோல்விங்கிறது அவங்களுடைய விதி, அந்த விதியை மாற்றி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காதலை ஜெயிச்சு அதே பிள்ளைத்தான் கல்யாணம் முக்கணும்னு இவரும், இல்லை அதே பையனை தான் இந்த பிள்ளையும் கல்யாணம் முக்கணும்னு பண்ணிவிட்டு ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அதான் அஞ்சில் கேது. பதினொன்றில் ராகு, பதினொன்றாம் இடங்கிறது இந்த லாபஸ்தான். இந்த பதினொன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டம், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதே பதினொன்றில் ராகு ஏமாற்றத்தையும் கொடுக்கும். லாபமாக தரேன், ஒன்றுக்கு ரெண்டாக தரேன், ரெண்டுக்கு மூணாக தரேன்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, பணம் போச்சு. ஏமாறுறதும் ராகு தான், ஏமாத்துறதும் ராகு தான். அப்போ கொடுக்கறதும் ராகு தான், கெடுக்கிறது ராகு தான், சரிங்களா? அப்போ இந்த மாயைக்குள்ளே சிக்கக்கூடாது. இப்போ லாபம்னா நான் என்ன உழைப்புழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற லாபம் வருதா, அது ஓகே. அது இல்லாமல் நான் உனக்கு அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லி ஏமாந்து கொடுக்கக்கூடியதான் இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு. இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்தால் திருப்தியே அடைய மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் திருப்தியே பண்ண முடியாது அவங்கள மட்டும். நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா வேணுமாங்க, பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நூறுரூவா வேணுமாங்க, நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஆயிரரூவா வேணுமாங்க. இதுதான் இந்த பதினொன்றில் ராகு. பதினொன்றில் ராகு இருந்தால் எந்த, நான் வந்து உதாரணத்துக்கு பணம்னு சொன்னேன், எந்த விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பதினொன்றில் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு பதினொன்றில் ராகு இருக்குது. பதினொன்றுங்கிறது ஆசை, மோகம், அந்த போகத்தை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும், ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுமாங்கிறது அந்த ராகு நிற்கிற வீட்டை பொறுத்து இருக்கு, நிறைவேறதும் ஏறாதும். அவங்க வீட்டுக்காரர் இந்த பொண்ணுக்கு சரி மல்லிப்பூ பிடிக்கும் அப்படின்னு மல்லிப்பூ வேண்டு வர்றாரு. ஏங்க இன்றைக்கி எதுக்கு மல்லிப்பூ வேண்டுங்க, எனக்கு இன்றைக்கி மல்லிப்பூ வைக்கலாம்னு தோணலை, எனக்கு முல்லைப்பூ வைக்கலாம்னு தோணுதும்பா. அதுதான் அந்த திருப்தியற்ற மனநிலையை கொடுக்கும். அப்போ ஒன்று இருக்கும், ஆனால் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடுறதா ராகு. அது பதினொன்றில் இருந்தால் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத தேடுவாங்க, இல்லாத தேடுனா இருக்கிறதுன்னு சேர்ந்து போயிடும். புரியும்னு நினைக்கிறேன், சரி.